அதனால வந்து நான் 9வதுலயே வந்து தந்தை பெரியாரை பத்தி ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டேன். ஒருப்பா எனக்கு அந்த தொகுத்து எழுதவும் கதை சொல்லவும் எனக்கு 9வதுலேருந்து அது வந்துருச்சு, ஒரு இதுவாக வந்துருச்சு. அப்புறம் என்னை ஊக்கப்படுத்துவோம். அப்புறம் நான் இந்த தொழிலுக்கு வந்ததுனால அதை நான் வந்து அதை கதை சொல்லி அதை தொகுத்து எழுதியும் பேசியும் வந்ததுனால அது இப்பொழுது இப்போ வரை இந்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பான ஒரு வழிகாட்டுதல நான் அவங்களுக்கு நான் இருக்கிறேன். அது வந்து பயிற்சி மூலமாக நமக்கு கிடைத்தது. இதை தவிர எந்த அத்தாரிட்டியும் எனக்கு இல்லை, அதை நான் ஒரு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை புரிஞ்சுக்கோங்க. ரைட், இப்போ வந்து உங்களை மன ரீதியாக நான் தயார் பண்ணிட்டேன் வகுப்பு, ஓ இப்படிதான் அப்படின்னு தயார் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வகுப்பு போயிடும். வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்குமே வந்து திட்டமிடுதல் ஸ்ட்ராட்டஜி வகுத்தல். இப்போ இந்த வகுப்புக்கு வரணும் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படி ஒரு மூலையில ஒரு ஒரு திட்டம் வந்திருக்கும். அப்போ அதில் ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு டிரைவ் இருக்கும். அப்படி உங்களை கூட்டி ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தர் திட்டமிட்டிருக்காங்க, அப்புறம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு. அது போல அதை பாதை உருவாக்குறது, பாதை உருவாக்குறது. நிறைய பேர் நல்ல மனுஷங்க தப்பானவங்க உருவாக்கின பாதையில் போய் வாழ்க்கையை வீணாக்கிடுவாங்க. நம்ம கர்ணன் மாதிரி ரெண்டு கிளாஸ் சரியான மனுஷர் தவறான இடத்துல போய் நிற்கிறார். ரெண்டு கிளாஸ்ல வந்து அதுக்கான பணி செத்துதான் ஆகும் ரெண்டு கிளாஸ்ல வருது. அப்போ நிறைய நல்ல மனிதர்களுக்கு பாதை உருவாக்கி கொடுப்பவர்கள் நல்ல மனிதர்கள் ரைட்டுங்களா. அப்போ அதுக்கு ஆகியதில் அதுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு திட்டமிடுதல் வகுத்தல் பிளான் பண்றது அப்படின்ட்டு. அப்போ உங்க வாழ்க்கையிலையும் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று சரியா இருக்கும். நீங்க எப்படி வாழ போறீங்க, என்ன பண்ண போறீங்க. இப்போ அதே போல நிலம் சம்பந்தப்பட்டதுலையும் இந்த நாடு காலங்காலமா சில ஸ்ட்ராட்டஜிகளை வகுத்து வைத்திருக்கு. சிலருக்கு அது புரிஞ்சுக்கணும், காலங்காலமா சில ஸ்ட்ராட்டஜிகளை வகுத்து வைத்திருக்கிறது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் பயணப்படுவதற்கு டெக்னிக் தேவைப்படுது, யுக்தி. ரெண்டா பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யுக்தி தேவைப்படுது. ஸ்ட்ராட்டஜி சரியாக இருந்தால் தப்பான யுக்தி பயன்படுத்தினாலும் கொஞ்சம் லேட் ஆகி நிற்கும். ஸ்ட்ராட்டஜி சரியாக இல்லைன்னா எவ்வளோ யுக்தி பயன்படுத்தினாலும் கடைசியில் அம்மா இறக்கும் பொழுது கூட குற்றவாளி நடந்துச்சுட்டாங்க. பாதை தப்பு, யுக்தியில் தள்ளி போட்டு வந்தாங்க. டாக்டிக் வேறு, பாதை வேறு. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அடிப்படையானது. அதுக்கப்புறம் யுக்தி வேணும், அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆவணம் எழுத்துறாங்கன்னா ஆவணம் எழுத்தார், அதுக்கப்புறம் எந்த பணி செய்தாலும் சரிங்களா. இப்போ எல்லாருக்குமே மூணு தப்பு வரும் தொழிலில் வாழ்க்கையில். செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யாத ஆப்ரேஷன் மிஸ்டேக் ஆகி ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு கேர்லெஸ் மிஸ்டேக்கு, இனி ஆப்ரேஷனை ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு அந்த செயல்பாட்டு வேலைகளை ஒழுங்காக செய்வீங்க ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் நான் என்னதான் ஆப்ரேஷன் பண்ணாலும் வேலையை செய்தாலும் கிட்ட பணியாற்றினாலும் எங்கேயாவது போய் இடிச்சுக்கிட்டே இருக்குது, முட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா டெக்னிக் தெரியலப்பா. என்னது டெக்னிக்கு தெரியல, செருப்பால் கொஞ்சம் போட்டுக்கிட்டு சைக்கிள் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், வெறும் நல்லா இருக்காத செருப்பு ஒரு டெக்னிக்கு அப்படின்னு ஒரு டெக்னிக் கேட்கும்போது கொஞ்சம் ஈஸியாக ஓ ஒன்றும் இல்லைப்பா ஏற்கனவே உட்காந்து படி கொஞ்சம் வேகமாக ஏறும் அப்படின்ட்டு அது சின்ன டெக் மாற்றம்தான், அது பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரெண்டும் பண்ணாலும் நாம் போட பாதை சரியாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். ரூட்டு தப்பு, தவறான ஒரு வழிகாட்டு, அப்புறம் பாதை தப்பு. மூணு டைப்பில் தான் வந்து இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் மாடல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மணிபுலேஷன் மாடல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செலக்ஷன் மாடல். இந்த மூணு இதில் தான் வந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ எல்லாருமே ரெண்டுங்களா, இது மூணு கலந்துருக்கோம் இல்லை ரெண்டு கலந்துருக்கோம், எல்லாம் அப்சல்யூட்டாக ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனில் இருப்பார். பட் ஆனால் இது மூணுமே கலந்து எல்லார் கையிலையும் எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லாரோட ஷேடோ சைக்கிளையும் இருக்கும். அப்போ இந்த நில நிர்வாகத்தை பற்றி படிக்க போகிறோம் இல்லையா, இந்த நில நிர்வாகத்தை ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க இல்லையா, அந்த அறிவுஜீவிகள் அவங்க வந்து மாஸ்டர் மைண்ட்ஸ். நாட்டை எப்படி தீர்மானிக்கணும், நிலத்தை எப்படி தீர்மானிக்கணும்னு அவங்களோட ஷேடோ சைடு இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஃபேவராக போட்டிருப்பாங்க காலங்காலமாக. அப்போ நில நிர்வாகத்தோட ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொழிலுக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த நீங்கள் பத்திரத்தோட சிக்கல், நிலத்தோட சிக்கல் எல்லாம் உங்களுக்கு அந்த முடிச்சுக்கள்லாம் அவிட ஆரம்பிச்சோம்.
ராஜினாமா பண்ணக்கூடிய எழுதி கொடுத்தா வேற ஆளுக்கு மாத்தி கொடுத்துருவோம்.
வேளாண் விவசாயம் பண்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆக நிலத்தை ஒப்படைச்சாங்க 1802க்கு முன்னாடி, ரைட்டுங்களா? அது தற்காலிகமானது, இன்ன பயிர் தான் செய்ய வேண்டும் என்று சொன்னது, ரைட்டுங்களா? ராஜினாமா செய்யப்படக்கூடியது. அடுத்தது விவசாயம் பண்ணிருந்தீங்க, சொன்னதை கட்டலை, வரிய கட்டலை, அப்படின்னா ஜப்தி செய்யப்படக்கூடியது. ஜப்தி செய்யப்படக்கூடியது. இப்போ ஒரு கடற்கரையில மீனவர்கள் இருக்காங்க, காலையில எந்திரிச்சு போறாங்க, படகெடுத்து போறாங்க, மீன் பிடிச்சிட்டு வராங்க. படகு இருக்குது, நேரம் போறாங்க, மீன் பிடிச்சிட்டு வராங்க. அதே போல இங்க இருக்கிற மக்களும் கலப்பை இருக்கு, உள்ளதுக்கு உழைப்பு இருக்கு, அப்படின்னா நேரா போய் ஒரு காட்டுல போய் விடணும். கடல்ல எங்க மாப்பு இருக்கோ, மீன் எங்க மொத்தமா இருக்கோ அங்க போய் பிடிச்சிடும். யாரு அதுல எல்லை வருங்கல, எங்க உனக்கு மாப்பு இருக்கோ மீனவன் மீன் பிடிச்சுக்கோன்றாங்க. விவசாயி கிட்ட நீ எங்க வேணா உழுது போனா இவன் அடிச்சுட்டு கிடப்பான். அதனால உங்களுக்கு 5 ஏக்கர் 10 ஏக்கர் நான் வகுத்து கொடுத்துறேன், நீ இப்ப போய் விவசாயம் பண்ண போறியா, இந்த காட்டுக்கு போ அப்படின்னுதான். விவசாயம் பண்ணுவதற்காக தான் நில நிர்வாகம், ரியல் எஸ்டேட் பண்ணுவதற்காக நில நிர்வாகம் பண்ணல. நில நிர்வாகம் விவசாயம்